கொழுக்கட்டையை செய்ய போகிறேன். கொழுக்கட்டைக்கு வெளி மாவு வந்து எப்படி வருவலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான். அதை வந்து லைட்டாக வறுத்துட்டேன், லைட்டாக லேஸ் சூடு வர மாதிரி வறுத்துட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு போட போகிறேன். கொஞ்சம் இந்த பாருங்கள், இவ்வளோதான், கொஞ்சம் தான் சால்ட்டு போட போகிறேன். என்ன பார்த்தீங்களா, இவ்வளோதான் சால்ட்டு போட போகிறேன். சால்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய், இல்லாட்ட நெய் ஊற்றிக்கலாம். நான் இந்த ஸ்பூனுக்கு தான் விடுங்கேன், பாருங்க எவ்வளோ சின்ன ஸ்பூனு. இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். போட்டுட்டு இந்த மாவு அப்படி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுருக்கேன், வெந்நியை விட்டு தான் வெறுவ போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வெறுவுங்க. வெந்நி வந்து உங்கள் கணக்கு தான், நீங்கள் வந்து இப்போ 1 கப்பு மாவுக்கெல்லாம் 1.5 கப்பு வெந்நி தேவைப்படும். எனக்கு வந்து அளவு கரெக்டாக நான் பண்ணிடுவேன், அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு புதுசாட்டு இருக்கிறவங்க 1 கப்பு மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு கரெக்டாக 1.5 கப்பு தண்ணி கிட்ட தேவைப்படும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ கை நல்லா சுடும், நீங்கள் கையை வச்சிடாதீங்க. புதுசு நீங்கள் இந்த மாவு வெறும்போது லேசாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம வெளியே மாவை கடிக்கும் போதும் அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும். கொஞ்சம் சிறிதளவு கொஞ்சம் போட்டால் போதும், கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு கூடயே கொஞ்சம் ஏலக்காவையும் போட்டு மாவை வெறிவி வச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஆறின பிறகு நம்ம பிசையலாம். இப்போ நான் மூடி வச்சுருக்க போகிறேன். இப்போ நல்லா ஆறியாச்சு மாவு வந்து. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதை அப்படி வச்சுருவோம். எண்ணெய் கையில் தடவிக்கோங்க, அப்போ கையில் ஒட்டாது. எண்ணெய் தடவிட்டிங்கன்னா கையில் ஒட்டாது. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். எண்ணெயை மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காயவும் செய்யாது மாவு. இந்த பாருங்க கையில் ஒட்டலை. இப்போ நான் சிறுபயில வந்து இந்த கப்புக்கு 1 கப்பு தான் நான் எடுத்தேன். இந்த 1 கப்பு எடுத்து இதில் 2 கப்பு தண்ணி விட்டு 4 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக தண்ணி அதுவும் கரெக்டாக வெந்து எப்படி உதிரா இருக்குது பாருங்கள். நான் இப்போ சிறுபயிரை வச்சு மோதகம் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம சர்க்கரையெல்லாம் நம்ம அடுப்பில் போட்டு கொதிக்க வைக்கணும். ஆனால் நீங்கள் கரைக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னு, ஃபஸ்ட்டு சர்க்கரையெல்லாம் எடுத்து கொஞ்சம் தண்ணியை விட்டு 1/2 மணிக்கூர் அப்படியே வச்சுருங்க. அப்போ அந்த சர்க்கரை அவ்வளவுமே கரைஞ்சிரும். என்ன பாருங்கள், கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் 1 கப்பு சர்க்கரை விட போகிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் 1 கப்பு சர்க்கரை எடுக்க போகிறேன். 1 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். தேங்காவை திருவி மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் போடுங்க. அந்த அவிச்சு வச்சிருக்கிற சிறுபயிரை அதில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம மாவுலையும் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு வெளியிருக்கேன். சிறுபயிர்லையும் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கட்டி ஆகும், அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். முந்திரி பருப்பை 2 கரண்டி நெய் விட்டுக்கலாம். 2 கரண்டி நெய் விட்டுக்கோங்க. ரெண்டாக உடச்சி போடுங்க. இது வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆகும். கற்கண்டு கூட போடுவாங்க. கற்கண்டு இருந்தால், டைமண்ட் கற்கண்டு இருந்தால் நீங்கள் கற்கண்டை கடைசி இறக்குற டயத்தில் கற்கண்டு போட்டுக்கலாம். அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் கடிக்கும்போது கற்கண்டு. இப்போ வந்து நான் நெய்
முந்திரி பருப்பு வறுத்ததை இதை போட்டுருங்க. இதை போட்டு நல்லா வரலணும் நல்லா. அதான் இதில் இப்போ எப்படி வருகுன்னு பாருங்க, கட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து பக்குவம் வந்தாச்சு, கட்டியிலலாம் ஒட்டாமல் அழகாக வருது பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன பார்த்தீங்களா. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கிடலாம். அதை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிடுவேன். பாசி பருப்பு பூரணம் வந்து சிறுபயிறு போட்டு செஞ்ச பூரணம் நல்லா கட்டி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எள் வந்து நான் வெள்ளை எள்ளை வந்து கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்போதுமே பிள்ளையாருக்கு வந்து எள்ளு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எள்ளு போட போகிறேன். எள்ளு போட்டு அப்படியே பிசைஞ்சிக்க போகிறேன். எள்ளு போட்டு அது கடிக்கும் போதும் அது ஒரு தனி சுவையாட்டு இருக்கும். எள்ளு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எள்ளு போட்டு நான் வச்சாச்சு. இதை வந்து இப்போ கொஞ்சம் உருண்டையாட்டு இப்படி பிடிச்சி வச்சிட போகிறேன். இதை வந்து நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் உருண்டையாட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அச்சு வச்சுக்கோங்க. அச்சு வச்சுக்கலாம். நான் கையில் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. என் பேத்தி வந்திருக்கா, அந்த பாருங்க. மகாபுத்தி வந்திருக்கா. அவா சார் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி ஓரத்தில் கையில் தொட்டுக்கோங்க. தொட்டிட்டு இப்படி மெல்லாக அப்படி கொடுக்க அழுத்தம் கொடுத்து நடுவில் ஹோல் வர்ற மாதிரி எல்லா இடமும் படுக்க மாதிரி பண்ணுங்க. எண்ணெயை தொட்டுக்கிட்டே இப்படி தேய்ங்க. இப்போ வச்சாச்சு. என்ன பாருங்க, உள்ள அப்படி வச்சாச்சு. இதில் வந்து நம்ம இந்த உருட்டி வச்சிருக்கிற பூரணத்தை அப்படி மெல்ல உள்ள வச்சிருவோம். இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். வந்து இப்படி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருவோம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்ன, தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை மாவு எடுங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதுலேயே இப்படி மெல்ல இப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வந்து செப்பு, நம்ம செப்பு களிமண்ணால் மிந்தியெல்லாம் சின்ன பிள்ளையில விளையாடுவோம்ல, அந்த மாதிரி சின்னதாட்டு ஒரு செப்பு மாதிரி இது மாதிரி பண்ணுங்க. இப்படி பண்ணிக்கோங்க செப்பு மாதிரி. இதுக்கு உள்ள இந்த உருண்டையை வச்சுருங்க. இப்படி உருண்டையை வச்சுட்டு இப்படி மெல்ல இப்படி கொடுத்தீங்கன்னா அது கவர் ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கூம்பு ஷேப்பு பண்ணிக்கலாம், வட்டம் அந்த ரவுண்டு ஷேப்பு நான் பண்ணி காமிச்சேன்ல அது மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து நான் சிறுபயிரை வச்சு மோதகம் பண்ணி நான் உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. இதில் வந்து ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சிறுபயிரை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு வேக வைங்க. நான் அதை வறுக்கிறத உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
வறுத்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன ப்ரொசீஜர் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இது வந்து பிள்ளையாருக்கு ஏற்ற விருப்பமான ஒரு மோதகம். நான் இது இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இதே நீங்கள் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு விநாயகருக்கு படையல் பண்ணுங்கள். அடுத்து கடலைப்பருப்பில் ஒரு பூரணம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரையை கரைச்சி சும்மா தண்ணி விட்டு கரைச்சி தான் வச்சு அதை இருத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த கப்புக்கு 2 கப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதனால 1.25 கப்பு சர்க்கரை பாகு விட போகிறேன். அதுக்கப்புறம் இதில் 1.25 கப்பு 2 கப்பு கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நம்ம விட்டுக்கலாம். தேங்காய் போட போகிறேன். நம்ம 1 கப்பு தேங்காயெலாம் போட வேண்டியதுதான். ஏற்கனவே நான் அவிச்சு கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேன் அதை நான் போடுறேன். கடலைப்பருப்பை நீங்கள் வேக வச்சு மிக்சியில் அப்படி கொஞ்சம் உடச்சி வச்சுக்கோங்க, கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு கலந்தாலும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக வரணும் பார்த்தீங்களா. கொஞ்சம் பருப்பு இதுவுமாக தான் கிடக்கும், அதனால் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இப்போ பாருங்க எப்படி கட்டி ஆயிட்டுன்னு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் 2 கலந்தி நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுனா கொஞ்சம் மோதகம் மனமாக இருக்கும், அதுக்கு தான் நம்ம விடுறோம். மனமும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஏலக்காய் போட்டுருவோம். எப்படி ஒட்டாம இந்த மாதிரி பதத்தில் வரணும். நமக்கு அப்பதான் அதை உருட்டுறதுக்கு கரெக்டான பக்குவமா இருக்கும். கொஞ்சம் தண்ணியாயிட்டுன்னா உருட்ட முடியாது. இது வந்து நீங்கள் அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் போடுங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிடும். இப்போ வந்து ரெடி ஆயாச்சு பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு இதை அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோலில் நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளே வைக்கணும். கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எண்ணெயை தொட்டு வைங்க. அப்போ தான் அது வந்து நம்ம கையில் ஒட்டாமல் நல்ல சாஃப்டாகிட்டு இருக்கும். இந்த எண்ணெயை மட்டும் இப்படி தொட்டுக்கோங்க. இப்படி உள்ள வந்து நீங்கள் பூரணத்தை வைங்க. பூரணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து நம்ம அந்த ஓப்பனை வந்து நம்ம அடைச்சிடலாம். இப்படி அடைச்சிருங்க. வந்து மேலே அந்த ஓப்பன் இருக்கிற இடத்துல நல்ல இதை அடைச்சிருங்க. அடைச்சிட்டு இதை மெல்ல இப்படி தரீங்க. இப்படி திறந்தா நல்லா அழகாக வரும். என்ன பாருங்கள், என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி நான் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டேன். இதை வந்து நான் கையால் செஞ்சேன், அதையும் உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்போ கையில் கொஞ்சம் இப்படி எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் மாவை எடுங்க. எடுத்துட்டு இப்படி உருட்டிட்டு இதை வந்து ஒரு கிண்ணம் போல் இப்படி செஞ்சுக்கோங்க. இப்படி கிண்ணம் போல் செஞ்சுக்கோங்க. இது நடுவில் வந்து இப்படி குழிவாட்டு வர்ற மாதிரி வச்சுட்டு இப்படி கிண்ணம் போல் செஞ்சுக்கோங்க.
வைக்கிற இதில் தான் இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கிண்ணம் போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பூரணத்தில் கொஞ்சத்தை எடுங்க. எடுத்துட்டு இதை இப்படி உருட்டிட்டு இப்படி உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்படி கொடுங்க. அப்படியே கவர் ஆயிரும். கவர் ஆனோடனே இப்படி நீங்கள் உருட்டிட்டா போதும். இப்படி கையை வச்சு உருட்டினாலே ரவுண்டாட்டு அழகாக வந்துடணும் பாருங்கள். என்ன அழகாக மோதகம் வந்துருச்சு பாருங்கள். நான் அச்சு இல்லாமலே எப்படி அழகாக பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சிடலாம் சாச்சி. இப்போ வந்து இதில் வந்து நான் வேக வைக்க போகிறேன். ஒரு துணி போட்டே வைங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷத்தில் வெந்துடும். அடுத்து நான் காரை கொடுத்துருக்கேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்ல சூடும். நீங்கள் கவனமாக எடுக்கணும். கவனமாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது கை பொறுக்க மாட்டேங்கு. இப்போ வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கடலை பருப்பு உள்ளே வச்சு நான் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இதே வந்து நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மோதகமும் நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து 2 மோதகம் பிள்ளையாருக்கு எப்படி படைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஒன்று சிறுபயிறு, ஒன்று கடலை பருப்பு. நீங்கள் நான் சொன்ன மெத்தேடு படி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வல்ல நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் விநாயகருக்கு நான் படையல் பண்ணி அவரை நல்லா வழிபடுங்க. தேங்க்யூ.